தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை. முதலமைச்சர் கோப்பை 2023 விளையாட்டுப் போட்டிகளில் மாநில அளவில் வென்றோருக்கான கோப்பை, பரிசு மற்றும் சான்றிதழை வழங்குகின்ற இந்த நிறைவு விழா மாண்புமிகு முதலமைச்சருடைய தலைமையில் மிகச்சிறப்பாக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் சமீபத்தில் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் நடைபெற்ற தேசிய சீனியர் மகளிர் கால்பந்தாட்ட போட்டியில் தங்கம் பெற்ற நம்முடைய மாநில வீராங்கனையருக்கு ஊக்கத்தொகையாக ₹60 லட்சத்தை நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வழங்கியுள்ளார்கள். அந்த அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்கான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதே மேடையில் ஒலிம்பியாட் 44வது செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழா அன்று இதே மேடையில் அறிவித்தார்கள். இன்றைக்கு செஸ் ஒலிம்பியாட்டை போலவே முதலமைச்சர் கோப்பை 2023 விளையாட்டுப் போட்டிகளையும் மிகச்சிறப்பாக நாங்கள் நடத்தி முடித்திருக்கின்றோம். திராவிட மாடல் அரசின் இரு கண்களாக கல்வி மற்றும் சுகாதாரத்துறை அமையமாக நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி கூறுவார்கள். நல்ல கல்விக்கு மனநலமும் சுகாதார வாழ்விற்கு உடல் வலிமையும் அவசியம். அந்த வகையில் தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கல்வி சுகாதாரத்திற்கு இணையாக விளையாட்டிற்கும் முக்கியத்துவம் அளித்து வருகின்றார்கள். கல்வியும் சுகாதாரமும் நம்முடைய அரசின் இரு கண்கள் என்றால் இந்த விளையாட்டுத்துறை என்பது நம்முடைய அரசுடைய இதயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு சான்றுதான் இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள். நான் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற முன் நான் இட்ட முதல் கையெழுத்து இந்த 51 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த முதலமைச்சர் கோப்பைக்கான இந்த கையெழுத்து தான். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த போட்டிகளுக்கான நிதியை வழங்கி உற்சாகப்படுத்தியதோடு அவ்வப்பொழுது இந்த போட்டிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன, வீரர்கள் எப்படி விளையாடுகிறார்கள், எந்த மாவட்டம் முன்னிலையில் இருக்கின்றது என்று தொடர்ந்து ஃபாலோ அப் செய்து வந்தார்கள். அதன் விளைவுதான் இந்த போட்டிகள் மிகச்சிறப்பான முறையில் இன்று நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விளையாட்டுப் போட்டிகளை அரசே நின்று நடத்துவது இதுவே முதல் முறை. விளையாட வாருங்கள் என்று ஒரே ஒரு வார்த்தை தான் கூறினோம். 38 மாவட்டங்கள், 5 பிரிவுகள், 15 விளையாட்டுகள் என 358,000 வீரர் வீராங்கனையர் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றுள்ளார்கள். இதனை ஒரு விளையாட்டு திருவிழா என்றே கூறலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள், அரசு ஊழியர்கள், பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள் என தனித்தனி பிரிவாக போட்டிகளை நடத்தினோம். முன்பெல்லாம் விளையாட்டுப் போட்டிகள் என்றால் மாணவர்கள் தயாராவார்கள், ஆசிரியர்கள் அவர்களுக்கு துணை நிற்பார்கள். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்களும் மாணவர்கள் என இருவரும் கிரவுண்டுக்கு சென்று முதலமைச்சர் கோப்பை போட்டிகளுக்காக பயிற்சி மேற்கொண்டார்கள் என்றால் மிகையாகாது. இன்னொரு புறம் அரசு ஊழியர்களும் அதிக அளவில் பங்கு பெற்றுள்ளார்கள். மாற்றுத்திறனாளி சகோதரி சகோதரர்களும் நிறைய கலந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்படி எல்லா தரப்பையும் உள்ளடக்கி நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் இந்த விளையாட்டுப் போட்டிகளை நடத்தியதால் தான் இன்றைக்கு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு இந்திய அளவில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்துள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 12,000-க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் ஒன்று கூட விட்டுவிடக்கூடாது என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் இந்த போட்டிகளை நாங்கள் நடத்தியுள்ளோம். இங்கு பலர் வெற்றி பெற்று நம்முடைய முதலமைச்சருடைய கரங்களிலிருந்து கோப்பைகளை பெற உள்ளார்கள். இந்த வெற்றி அவர்களுடைய தனிப்பட்ட வெற்றி கிடையாது, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கான வெற்றி. நம்பர் 1 விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறையில் இருந்த விளையாட்டு மேம்பாட்டுத் துறைக்கு தனி அமைச்சகம் ஒன்றினை 2006ஆம் ஆண்டு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் உருவாக்கினார்கள். முத்தமிழர் கலைஞர் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த துறையை உருவாக்கினார்களோ மாண்பு முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலில் இந்த துறை அந்த லட்சியத்தை நோக்கி பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டை விளையாட்டுத் துறையின் தலைநகராக்க வேண்டும் என்பதே நம்முடைய முதலமைச்சருடைய கனவு. அதை நிறைவேற்றுகிற வகையில் பல்வேறு முன்னெடுப்புகள் நம்முடைய துறையின் சார்பாக மேற்கொண்டு வருகின்றோம். தற்பொழுது கூட மணிப்பூர் மாநிலத்தில் ஒரு அசாதாரணமான ஒரு சூழல் நிலவுகிறது. மணிப்பூர் மாநிலம் விளையாட்டு வீரர்கள் நிரம்பிய மாநிலம். அவர்கள் பயிற்சி மேற்கொள்ள முடியாத சூழல் அங்கு ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டுக்கு வந்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம் என்று இந்திய ஒன்றியத்திலேயே ஒரு அறிவிப்பை வெளியிட்ட முதல் முதலமைச்சர் என்றால் அவருடைய நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மட்டுமே. நாம் விடுத்த அழைப்பை ஏற்று மணிப்பூரிலிருந்து வால் வீச்சு வீரர்கள் ஃபென்சிங் வீரர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து விரைவில் பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர். அவர்களுக்கான போக்குவரத்து, தங்கும் இடம், உணவு வசதிகளை நம்முடைய தமிழக அரசே மேற்கொள்ள இருக்கின்றது.
12 ஆண்டுகளுக்கு பிறகு 76 பயிற்சியாளர்கள் கோச்சஸ் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துக்கு மிக மிக வெளிப்படை தன்மையுடனும் டிரான்ஸ்பரன்சி மெரிட் அடிப்படையிலும் நாம் நியமனம் செய்தோம். அதே போலவே தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விருதுகளில் தங்கி படிப்பதற்கான சேர்க்கை அட்மிஷன்ஸ் எந்த ஒரு பாரபட்சமின்றி எந்த ஒரு பரிந்துரையும் ஏற்கொள்ளாமல் மெரிட் அடிப்படையில் நடத்தி முடித்தோம். இதற்கெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள். விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு பன்னாட்டு அளவில் தனப்பதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு தொடர்ந்து பல்வேறு சர்வதேச அளவிலான போட்டிகளை நம்முடைய அரசு நடத்தி வருகின்றது. முதன் முறையாக வேர்ல்டு கப் ஸ்குவாஷ் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடித்தோம். உலகத்திலிருந்து 8 நாடுகள் பங்கேற்ற இப்போட்டி சென்னையில் மிக சிறப்பாக நடைபெற்றது. அது மட்டுமின்றி 16 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிகள் வருகின்ற ஆகஸ்ட் 3 முதல் 12 வரை நடைபெற உள்ளது. இதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 9 கோடி ரூபாய் அளவில் புதிய ஒலிம்பிக் டர்ஃப் கொண்ட உலக தரத்திலான மைதானத்தை முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் அமைத்துள்ளோம். மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் இதற்காக முழு வீச்சில் புனரமைக்கப்பட்டு வருகின்றது. இந்தியாவிலேயே முதன் முதலாக வேர்ல்டு சர்ஃபிங் லீகை மாமல்லபுரத்தில் ஆகஸ்ட் 3 நடத்த உள்ளோம். அதேபோல் இந்தியாவிலே 2வது முறையாக HCL சைக்கிளத்தான் போட்டியை வருகிற அக்டோபர் 3 சென்னையில் நடத்த உள்ளோம். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு விளையாட்டில் சிறந்து விளங்குவதை அங்கீகரிக்கும் விதமாக முதன் முதலாக கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்த ஒன்றிய அரசு முடிவு செய்துள்ளது. உலக தரத்திலான குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி, தொகுதிக்கு ஒரு மினி ஸ்டேடியம், கலைஞர் 100 ஸ்போர்ட்ஸ் கிட், மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு மைதானம், இப்படி விளையாட்டுத் துறையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் ஏராளமான நடவடிக்கைகளை முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின் பேரில் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றோம். நம்முடைய தமிழ்நாட்டு வீரர்கள் தேசிய சர்வதேச அளவிலான போட்டிகள் சாதிக்கின்ற பொழுது அவர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் மேலும் பல்வேறு சாதனைகளை புரிய 1700 வீரர்களுக்கு 2021 முதல் இன்று வரை ₹61 கோடி உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் ஆக வழங்கியுள்ளோம். முக்கியமாக ஏழை எளிய விளையாட்டு வீரர்களுக்கு உதவிடவும் விளையாட்டுத் துறை கட்டமைப்பை மேம்படுத்தவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த 3 தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையை தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வைத்ததோடு மட்டுமின்றி தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து ₹5,00,000 அந்த அறக்கட்டளைக்கு வழங்கினார்கள். அதற்கும் இந்த நேரத்தில் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளைக்கு இதுவரை பல்வேறு நிறுவனங்கள் சார்பாக ₹15,30,00,000 அளவுக்கு நிதி வளைவு அளித்து வருகிறார்கள். இந்த நிதி உறுதியை அளித்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிதி உதவியிலிருந்து ஜெர்மனி நடைபெற உள்ள வேர்ல்டு டுவார்ஃப் கேம்ஸில் பங்கேற்க உள்ள 4 மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு ₹10,00,000 அளவுக்கு நிதி உதவி அளித்தோம். அதேபோல் 4 விளையாட்டு வீரர்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் என்கின்ற வகையில் ₹35,00,000 அளவிற்கு நிதி உதவி அளித்துள்ளோம். இப்படி விளையாட்டுத் துறையிலும் தமிழ்நாடு நம்பர் 1 என்ற நிலையை அடைய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம். இதன் ஒரு முயற்சி தான் இந்த முதலமைச்சர் கோப்பை 2023 விளையாட்டுப் போட்டிகள். இது நிறைவு விழா என்றாலும் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள போட்டியில் இன்னும் அதிகமான வீரர்களை பங்கேற்க செய்வதற்கான தொடக்கமாக இந்த விழா அமையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் வென்று இன்றைய தினம் பதக்கங்கள் பெற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் தேசிய சர்வதேச அளவிலான போட்டிகளில் பங்கேற்று தமிழ்நாட்டுக்கு மேன்மேலும் பெருமைகள் சேர்க்க வேண்டும். உங்களுக்கு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதும் உறுதுணையாக இருப்பார். முதலமைச்சர் கோப்பை 2023 பிரம்மாண்ட முறையில் நடத்த உத்வேகமும் ஊக்கமும் தந்த மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய துறையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.